விவஸ் இதுதான் முருகப்பெருமானின் ஏழாம் படை வீடு. மருத மரங்கள் உள்ள மலை மேல நின்று முருகன் ஆனதால மருதாச்சல மூர்த்தின்னும் அழைக்கப்படுறாரு. ஒரு காலத்துல இக்கோயில் கொங்கு வேட்டவ கவுண்டர் மன்னர்களின் குல சொத்தாக கூட இருந்திருக்கு. மருதமலைன்னு பக்தர்களால பரவசத்தோட அழைக்கப்படும் இக்கோயிலை பற்றின குறிப்புகள் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற திருமுருகன் பூண்டி கோவில்லையும் இடம்பெற்றிருக்கு. இதிலிருந்து இது 1200 ஆண்டுகள் பழமையானதுன்னு அறிய முடியுது. கோயம்புத்தூர்ல இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவுல மேற்கு தொடர்ச்சி மலை மேல அமைஞ்ச இக்கோயிலின் பிரதான மூலவர் சுயம்புவாம். தவிர அவரது மனைவிகளான வள்ளி தெய்வானை கூட சுயம்புவாய் இருக்கிறது ஆச்சரிய செய்தி. இவங்களோட சன்னதி ஆதி மூலஸ்தானம்னு அழைக்கப்பட்டு அதுக்குதான் முதல் பூஜையும் நடைபெறுது. மருதமலையில முருகனின் அருள் பெற்ற பாம்பாட்டி சித்தர் முருகனுக்குன்னு தனி சிலைய செஞ்சாரு. கையில தண்டத்தோட பழனி முருகன் போலவே வடிவமைக்கப்பட்ட இந்த சிலைதான் இப்போ மூலஸ்தானத்துல இருக்குது. மேலும் பாறைகளுக்கு இடையில இருக்கிற குகையில பாம்பாட்டி சித்தர் சன்னதியும் இருக்கு. முதன் முதல்ல முருகன் பாம்பு வடிவில சித்தருக்கு காட்சி தந்த இடம் இதுதான். இப்பவும் பாம்பாட்டி சித்தர் முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்கிறதா ஐதீகம். அதனால சித்தர் சன்னதியில தினமும் ஒரு பாத்திரத்துல பாலை ஊற்றி வைக்கிறாங்க. அது மறுநாள் காலையில காலியாவதாகவும் சொல்றாங்க. பொதுவா அரச மரத்தடியில தான் விநாயகர் இருப்பாரு. ஆனா இங்க அரசு, அத்தி, வேம்பு, வன்னி, கொரக்கட்டை ஆகிய 5 மரங்களுக்கு அடியில விநாயகர் வீற்றிருக்கிறதால பஞ்ச விருட்ச விநாயகர்னும் அழைக்கப்படுறாரு. பாம்பாட்டி சித்தருக்கு விபூதி காப்பு செஞ்சு தரும் விபூதி பிரசாதம் சகலதோஷ நிவாரணியா ஏற்கப்படுது. 837 படிகள் கொண்ட மருதமலையின் அடிவாரத்துல தம்பிக்கு உகந்த விநாயகர் சுயம்புவா யானை தலையோட முருகனை நோக்கி அமர்ந்திருக்கிறாரு. முருகனோட வாகனம் மயிலானாலும் ஒரு சமயம் அவர் திருடர்களை பிடிக்க குதிரை மேல ஏறி போனதால மலை பாதையில குதிரை குழம்பு கல்லையும் கோயில் மண்டபத்துல குதிரையோடு இருக்கும் முருகனையும் பார்க்க முடியும். வகை வகையான பாம்பு கடிகளுக்கு மருந்து தயாரிச்ச பாம்பு வைத்தியர் ஒருத்தர் தன் குருநாதரான சட்டை முனியின் பேச்சை கேட்டு உடலுக்குள் இருக்கும் பாம்பை கண்டுபிடிச்சு பாம்பாட்டி சித்தரா மாறின ஸ்தலம் இதுதான். அதனால மருதமலை மாமணின்னு சிறப்பு பெயர் பெற்ற இவராலதான் சுயம்புவான முருகரும் வள்ளி தெய்வானையும் மருதமலைக்கே வந்தாங்க. இன்னும் இந்த மாதிரி ஆன்மீகம் சம்பந்தமான உண்மைகளை தெரிஞ்சுக்க மறக்காம டெம்பிள் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.